Hi friends, welcome to Kitchen Guru. நீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டியாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் சப்போர்ட் தான். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த சந்தோஷத்தை முன்னிட்டு நாம் இன்றைக்கி பீட்ரூட் கேக் செய்ய போகிறோம். பெரும்பாலும் இதை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தோலை சீவிக்கலாம். தோல் சீவியாச்சு. இப்போ அந்த சின்ன ஹோலில் பூ போல் நைஸாக பீட்ரூட்டை சித்திக்கலாம். பீட்ரூட்டை சித்தியாச்சு. வாங்க இப்போ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக்கு அடிபிடிக்காமல் நம்ம செய்யலாம். வானல் சூடேறிடுச்சு. நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். செத்தி வச்சிருக்கிற பீட்ரூட் 1 கப்பை சேர்த்து நெய்யில் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வதங்கிறதுக்கு 1-5 நிமிஷம் ஆகும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பீட்ரூட் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை நல்லா பூ போல் திருவிக்கோங்க. எந்த கப்பால் பீட்ரூட் எடுத்தீங்களோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் பீட்ரூட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பூ போல் வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உடைச்ச தேங்காயை ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்து திருவினா தேங்காய் பூ போல் விழும். தேங்காய் 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம பாலை சேர்த்துடலாம். நான் 1 கப் பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பசும்பால் இல்லைன்னா நீங்கள் பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா வேகட்டும். மூடி வச்சு 7 நிமிஷம் வேகட்டும். நம்ம அப்புறமா சர்க்கரை சேர்க்கலாம். பால் சுண்டிடுச்சு. நம்ம இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் பீட்ரூட் எடுத்தீங்களோ அதே கப்பால் 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள். அடுத்த 5 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கையில் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபுல் ஹேண்ட் சட்டை, ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. மேலே படாமல் பார்த்துக்கலாம். நம்ம கேக்கில் நெய் சேர்க்க போகிறோம். நெய்யை அப்படியே சேர்க்கக்கூடாது, சூடு பண்ணி தான் சேர்க்கணும். அதனால் நெய்யை சூடு பண்ணிக்கலாம். 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ சூடு பண்ணிக்கலாம்.
நெய் சூடேட்டும் நாம இப்போ கேக் ஊத்துற தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். நெய் சூடேறிடுச்சு, நம்ம இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். தலை தலைன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சூடு பண்ண நெய்யை சேர்க்கணும். நம்ம ரெண்டு தர நெய் சேர்க்க போகிறோம். இப்போ முதல்ல 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறமா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கேக்கு பதம் வந்துருச்சு பாருங்க, வானல்ல நல்லா ஒட்டாம வருது. இதுக்கு மேல இருந்துச்சுன்னா கேக்கு முருகலாயிடும். இந்த பதத்துல ஊத்துனா கேக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கேக்கு கட் பண்ற தட்டுல நம்ம ஊத்திக்கலாம். பத்து நிமிஷம் ஆறினோடனே நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்பவே சுவையான பீட்ரூட் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு.